30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்மாயில் ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலைக்கு சாட்சி சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்குள்ளார பிறல் சாட்சியாக மாறினதுனால அந்த கேஸ் வந்து வித்ட்ரா செய்யப்பட்டது. இதுவரைக்கும் தமிழகத்தில் இருந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது இப்படிப்பட்ட ஒரு முகாமை நடத்துனாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே உங்கள் அப்பா வந்து ஒரு லோன் வாங்கியிருந்தார், அந்த லோனை வந்து அவர் கட்டலை. அம்மாவும் பையனும் கலெக்டர்கிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அம்மா கலெக்டர் காலில் விழுறாங்க. தனக்காக தன்னுடைய அம்மா ஒரு கலெக்டர் காலில் விழுறது அசிங்கம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி அம்மா கலெக்டர் காலில் விழும்போது உடனடியாக அந்த பையன் தன்னுடைய முகத்தை வேறொரு பக்கமாக திருப்பிக்கிறான். திமிர் பிடிச்ச தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவரை பார்த்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், அனிதாவை மனதில் கொண்டு இந்த பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வணக்கம். தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக முக்கியமான சில விஷயங்களை அவர் கொண்டு வந்தார். அதில் பெரும்பாலான விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட பாராட்டை பெற்றது. குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக முதல் தவணையாக மே மாதமே 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும், ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னும், சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் அப்படின்னும், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி மக்களுடைய மனுக்கள் மீதான குறைகளை நிவர்த்தி செய்ய போகிறேன் அப்படின்னும், இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் தனியார் மருத்துவமனைகளில் அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் முக்கியமான கோப்புகளில் வந்து அவர் கையெழுத்திட்டார். இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கூட அவர் கொண்டு வந்தார். ஆனால் இதிலேயே எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் செக்ரட்டரியா திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களை நியமிச்சது தான். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு கொண்டு வந்த சில விஷயங்கள்லேயே எனக்கு மிக மிக பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த உதயசந்திரன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். திரு உதயசந்திரன் தன்னுடைய 23வது வயதிலேயே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார். நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா 2 லட்சம் பேர் இந்த ஐஏஎஸ்க்காக தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது இந்தியாவிலேயே 38வது ரேங்க் வாங்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவர் தான் இவர். இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி தமிழகத்தில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தார். ஈரோட்டில் வந்து கலெக்டராக இருந்தார். ஆக்சுவலாக இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். எஜுகேஷ்னல் லோன் கிடைக்காம பட்ட கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆளுகையின் கீழ் வரக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எஜுகேஷனல் லோனுக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எஜுகேஷனல் லோன் முகாமை வந்து இவர் ஆரம்பித்தார். இதுவரைக்கும் தமிழகத்தில் இருந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது இப்படிப்பட்ட ஒரு முகாமை நடத்தினாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இவர் நடத்தினார். இந்த எஜுகேஷனல் லோன் முகாமை நடத்தி கிட்டத்தட்ட 8000 மாணவர்களுக்கு எஜுகேஷனல் லோனை வந்து இவர் கொண்டு வரத்துக்கு வழிவகை செஞ்சார். ஒருமுறை இவர்கிட்ட, ஏன் சார் இந்த எஜுகேஷனல் லோனுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு ஒரு அருமையான பதிலாக அவர் சொன்னார். என்னென்னா, இந்த எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது ஒரு மாணவன் தன்னுடைய உயர்கல்வியை படிக்கும்போது சுயமரியாதையோடு அவன் படிக்கணும், அதுக்காக தான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போது இந்த எஜுகேஷனல் லோன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் வந்து வேறு யார்கிட்டையாவது கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த சமயத்தில் அந்த மாணவனுடைய சுயமரியாதை அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு நிகழ்வை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறார். என்னென்னா, இவர் இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த எஜுகேஷ்னல் லோன் முகாம் நடத்திட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாணவனுக்கு வந்து இந்த லோன் வந்து சாங்ஷன் ஆகுது. அப்போ அந்த அம்மாவும் அந்த மாணவனும் அந்த பேங்க்குக்கு போகிறாங்க. ஆனால் பேங்க்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே உங்கள் அப்பா வந்து ஒரு லோன் வாங்கியிருந்தாரு, அந்த லோனை வந்து அவர் கட்டலை, அதனால இந்த லோன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அதிர்ச்சி அடையக்கூடிய அந்த அம்மாவும் மாணவனும் உடனே கலெக்டரை போய் பார்க்குறாங்க. கலெக்டரை பார்த்துட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ டக்குன்னு அந்த அம்மா வந்து கலெக்டருடைய காலில் விழுந்துடுறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து கலெக்டர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்காக தானே தன்னுடைய அம்மா ஒரு கலெக்டர் காலில் விழுறாங்க, அதை கூட ஏற்றுக்க முடியாத அந்த பையன் இம்மிடியட்
இமீடியட்டா அவனுடைய முகத்தை வந்து வேறொரு பக்கம் திருப்பிக்கிறான். அப்பனா அவனுடைய சுயமரியாதை இதுல அடிபடுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கலெக்டர் வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை தாங்க ஏற்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவன் மனசுல வந்து என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத வந்து அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கான அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சிறந்த தலைவன் வந்து தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சிறந்த தலைவனுக்கான ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டாக திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களை நம்ம சொல்லலாம். இவர் ஒரு நல்ல மனிதர். இவர் நடந்துக்கக்கூடிய விதம், பேசுகிற விதம், இதெல்லாம் பார்த்தாலே இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இவர் நல்ல மனிதர் மட்டும் கிடையாதுங்க, ஒரு டெரர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் கலெக்டராக இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாமங்கலம் இந்த மூன்று கிராமத்துலேயும் 10 வருஷங்களாக வந்து பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்படாமலே இருந்தது. நடத்தப்படாமன்னா நடத்தலை. ஏன்னா அந்த இதற்கு வந்து காரணங்களாக பல விஷயங்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த ஊரில் இருந்த சில தலைவர்கள்லாம் கூட இதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் கலெக்டர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வராரு. அப்போ வந்து என்னடா இது, 10 வருஷமாக இங்கே பஞ்சாயத்து தேர்தலே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர், அதாவது இந்த பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இவரும் ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது, அவரை போய் பார்த்து இவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த மூன்று கிராமங்களில் கடந்த 10 வருஷமாக வந்து பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்படாமல் இருக்குது, இது கண்டிப்பாக நடத்தி ஆகணும், இந்த மாதிரி பஞ்சாயத்து தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசுகிறாரு. உடனடியாக அந்த திமிரு பிடிச்ச தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவரை பார்த்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், சார் உங்களை மாதிரி 7-8 கலெக்டர்ஸை நாங்கள் பார்த்துட்டோம், போங்க போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிருத்தனமாக வந்து பேசுகிறாரு. உடனடியாக நம்மளுடைய நல்ல மனிதர், அதான் டெரர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவரை பார்த்து பேர் சொல்லி, மிஸ்டர் இந்த ஊரில் கண்மாயில் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு, உடனடியாக அந்த கொலைக்கு சாட்சி சொன்னவங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பிறல் சாட்சியாக மாறினாங்க, அதனால் உங்கள் மேலே இருந்த அந்த குற்றச்சாட்டு, அந்த கேஸ் வந்து வித்ரா செய்யப்பட்டது. இந்த கேஸ் வந்து ஏன் வித்ரா செய்யப்பட்டது, யாரெல்லாம் பிறல் சாட்சியாக மாறினாங்க, அந்த எல்லா மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும்தாங்க சொன்னார். உடனடியாக அந்த திமிரு பிடிச்ச தலைவர் அப்படியே பயந்து நடுங்கி இமீடியட்டாக அந்த பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் உதவிகள்லாம் பண்ணி பஞ்சாயத்து தேர்தலும் நடத்தப்பட்டது. அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் புரியுதுங்க. ஒன்று, நம்மளுடைய உதயசந்திரன் ஐஏஎஸ் ரொம்ப தைரியமானவர். இன்னொன்று, அவருடைய ஆளுகைக்கு கீழே வரக்கூடிய இடத்துல யாரார், அவங்களுடைய பின்னணி என்ன, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். அதாவது இவரை பற்றி சொல்கிறவங்க எல்லாருமே இதை ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. என்னென்னா, அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா விஷயத்தையுமே அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா சொன்னாங்க. கல்வித்துறையில் இதுவரை மற்றவர்கள் கூட செய்யாத அளவுக்கு இவர் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தவர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சர்வதேச தரத்தில் கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு உழைத்தவர். 10வது 12வது ரேங்கிங் சிஸ்டத்தை வந்து ரத்து செய்தவர். அப்புறம் வந்து பாடத்திட்டத்தை மாற்றி அமைப்பதில் மிக மிக முக்கிய பங்காற்றியவர். இந்த பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கும் போது இவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னது வந்து என்னுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. என்ன சொன்னார்னா, அனிதாவை மனதில் கொண்டு இந்த பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், ஒரு நேர்மையான மனிதர், ஒரு தைரியமான மனிதர், ஒரு திறமையான மனிதரை நம்மளுடைய முதல்வர் அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக நியமித்தது இதுவரை நம் முதல்வர் கொண்டு வந்த விஷயங்கள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனல் ஃபேவரட்டான விஷயம் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.